வணக்கம் டெக் ஆப்ஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பெஸ்ட் வீடியோ அண்ட் ஆடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர். இந்த 2020ல் பெஸ்ட் வீடியோ அண்ட் ஆடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதாவது இன்னைக்கு தெரியல, நீங்கள் வந்து பிகினர்ஸ்லேருந்து ப்ரோ லெவல் வரைக்கும் எந்த வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது, தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட டெக் ஆப்ஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. மேலும் நம்ம சேனலில் ஒரு கிவ் அவே கூட கொடுத்துட்ருக்கோம். அந்த கிவ் அவேல நீங்கள் இன்னும் பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிவ் அவே வீடியோக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோவை செக் பண்ணி பார்த்துட்டு கிவ் அவேல என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளெல்லாம் போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிகினர்ஸுக்கு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் எது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வீடியோ எடிட்டிங்கே தெரியாது, பட் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வீடியோ எடிட் வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த சாஃப்ட்வேர் வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ ஃபிலிமோரா 9 அப்படிங்கிற அந்த ஒரு சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்காகவே பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் பிகினர்ஸுக்கு பக்காவாக வந்திருக்கும். அண்ட் இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா ஒரு பெய்டு சாஃப்ட்வேர் தான், பட் இருந்தாலுமே இதை வந்து ஃப்ரீயாக எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறதான் உங்களுக்கே வந்து தெரியும். அப்படி தெரியல நான் வந்து சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்புக்கு வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ அங்கே நம்ம ஃப்ரீயாக பேசலாம், ஏன்னா யூடியூப்பில் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, நான் அதை வந்து சொல்லக்கூடாது. ஸோ அதனால் நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படி லிங்க் இல்லைனா கூட நீங்கள் ஜஸ்ட் டெலிகிராமில் போயிட்டு டெக் ஆப்ஸ் தமிழ் அப்படின்னு டைப் பண்ணாலே நம்ம குரூப் தான் ஃபர்ஸ்ட்ல வந்து வரும். ஸோ ஓகே கேஸ், இப்போ இந்த ஃபிலிமோரா 9 பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேசிக்காக இருக்கக்கூடிய டாஸ்க் எல்லாமே பக்கவாக பண்ணலாம். மெயினாக நம்மளுக்கு யூடியூபுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிலிமோரா 9 பெஸ்ட்டான ஒரு சாஃப்ட்வேராக வந்து இருக்கும். ஸோ யூடியூபுக்கு நமக்கு என்னென்ன வீடியோ எடிட்டிங் வந்து தேவைப்படுமோ அது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபிலிமோரா 9 பக்காவாக வந்து பண்ண முடியும். அதே மாதிரி இந்த ஃபிலிமோரா 9 பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதோட யூஐயே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் வீடியோவே இருக்கு முன்னாடி எடிட் பண்ணது இல்லைனா கூட இந்த சாஃப்ட்வேருக்குள்ளே போனீங்கனாலே ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஐடியா கிடைச்சிடும். அந்த மாதிரி தான் யூஐ பொறுத்த வரைக்கும் டிசைன் பண்ணியிருப்பாங்க, ஈஸியாக நீங்கள் யூஸ் பண்ண முடியும் ஃபிலிமோரா 9 பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இந்த ஃபிலிமோரா 9 உங்களுக்கு ஆடியோவும் சேர்த்தே வந்து எடிட் பண்ணிக்க முடியும். வீடியோ பிளஸ் ஆடியோ ரெண்டுமே நீங்கள் ஃபிலிமோரா 9 பக்காவாக வந்து எடிட் பண்ணலாம், எந்த பிரச்சனையுமே இல்லாமல். அண்ட் இந்த ஃபிலிமோரா 9 பார்த்தீங்கன்னா ஐ மூவிக்கு ஆல்டர்னேட்டிவ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதனால ஐ மூவியில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபிலிமோரா 9லேயுமே வந்து கிடைச்சிடும். இந்த ஃபிலிமோரா 9 என்னென்ன டிவைசஸ்க்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் நம்மளுக்கு ஃபிலிமோரா 9 ஒர்க் ஆகும், அண்ட் ஆண்ட்ராய்ட்லையும் ஃபிலிமோரா 9 அவைலபிளாக இருக்குது. ஸோ விண்டோஸில் இருக்குது, மேக் ஓஎஸில் இருக்குது, இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேரில் உங்களுக்கு இந்த ஃபிலிமோரா 9 வந்து சப்போர்ட் ஆகும். ஸோ பட் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்டோஸ் மட்டும் மேக் வச்சுருந்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் ட்ரை பண்ணலாம். ஏன்னா நான் இது வரைக்கும் ஆண்ட்ராய்டு ஐஃபோன்லலாம் நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணது கிடையாது ஃபிலிமோரா 9 பொறுத்த வரைக்கும். பட் நீங்கள் மேபி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் எனிவே நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் இந்த ஃபிலிமோரா 9 ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வீடியோ எடிட்டிங் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த ஃபிலிமோரா 9 தான் உங்களுக்கு பெஸ்ட் சாஃப்ட்வேராக வந்து இருக்கும். ஃபிலிமோரா 9க்கு ஆல்டர்னேட்டிவாக நம்மளுக்கு மேக் ஓஎஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபிலிமோரா 9க்கு ஆல்டர்னேட்டிவாக மேக் ஓஎஸ்ல ஐ மூவி அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் கொடுத்துருப்பாங்க. இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக் ஓஎஸ்ல ப்ரீ டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. இது ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான், ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர், பட் மேக்ல மட்டும் தான் சப்போர்ட் ஆகும், விண்டோஸுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியாது. ஸோ மேக் யூசர்ஸ் கண்டிப்பாக இந்த ஐ மூவி கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இந்த ஐ மூவியில் உங்களுக்கு ஃபிலிமோரா இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸுமே இங்கே உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். அண்ட் இந்த ஐ மூவியும் சேம் தான், உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பேசிக்கான டாஸ்க் எல்லாமே பக்கவாக நீங்கள் பண்ண முடியும். முக்கியமாக நீங்கள் யூடியூபுக்கு தேவையான விஷயங்கள், யூடியூபுக்கு என்னெல்லாம் எடிட் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் நீங்கள் ஐ மூவியில் வந்து பண்ணிக்க முடியும். அண்ட் ஐ மூவியிலேயும் உங்களுக்கு ஆடியோ வந்து எடிட் பண்ணலாம், அதுக்கான ஆப்ஷன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றும் இந்த ஐ மூவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக் ஓஎஸ்க்கு அவைலபிளாக இருக்கு, அண்ட் ஐஃபோனுக்கும் அவைலபிளாக இருக்கு, ஐபேடுக்கும் வந்து அவைலபிளாக இருக்கு. ஸோ ஆப்பிள் டிவைஸ் நீங்கள் வச்சிருக்கீங்க, ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா ஐ மூவியை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் உங்களுடைய வீடியோ எடிட்டிங் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும், ப்ரோ லெவலில் நீங்கள் வந்து வீடியோ எடிட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன சாஃப்ட்வேரை இன்னைக்கு தெரியல கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் பேசப்படக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் அடோப் ப்ரீமியர் ப்ரோவை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ முக்கியமாக சொல்ல போனால் நீங்கள் நெக்ஸ்ட் லெவலில் வீடியோ எடிட் பண்ணலாம். அண்ட் சினிமாவில் கூட நம்மளுக்கு ப்ரீமியர் ப்ரோ தான் இன்னும் கூட யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரீமியர் ப்ரோ அண்ட் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் சினிமாவே வந்து மேக் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சாஃப்ட்வேர் இந்த ப்ரீமியர் ப்ரோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் பத்தி பேசும்போது பிகினர்ஸுக்கு நான் கண்டிப்பா இந்த சாஃப்ட்வேர் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு கத்துக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அதாவது யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இது ஒரு இன்டர்ஃபேஸ்லாம் கொஞ்சம் வந்து கஷ்டமா கொடுத்துருப்பாங்க, அவ்வளவு சுலபமா ஒரு நம்பர் போயிட்டு எடிட் பண்ணிட முடியாது இந்த ப்ரீமியர் ப்ரோ பொறுத்த வரைக்கும். ஸோ ப்ரீமியர் ப்ரோ கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், நீங்க ரொம்ப நாள் பழக வேண்டியது இருக்கும்.
ஸோ நான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு மேலே நான் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம்னா ஓரளவுக்கு இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கற்றுக்க முடிஞ்சு. ஸோ இன்னும் கூட நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது எனக்கு தெரியாமல், இன்னும் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம வந்து கற்றுக்கிறதுக்கு 2-3 இயர்ஸ் ஆகும் இந்த ப்ரீமியர் ப்ரோ பொறுத்த வரைக்கும். ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு நிறைய எஃபெக்ட் இருக்குது, நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இங்கே ப்ரீமியர் ப்ரோ வந்து கிடைக்குது. அண்ட் முக்கியமாக சொல்ல போனால் நம்மளுக்கு ஃபிலிமோராலேருந்து பார்க்கும்போது இந்த ப்ரீமியர் ப்ரோவில் உங்களுக்கு அனிமேஷன்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக நீங்கள் அனிமேஷன்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம சேனலில் இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் அனிமேஷன்ஸ் அண்ட் லைக் அனிமேஷன்ஸ், இந்த அனிமேஷன்ஸ் எல்லாமே ப்ரீமியரில் நம்ம கிரியேட் பண்ணது தான். ஸோ அதெல்லாமே உங்களுக்கு பார்க்க சூப்பராக வந்திருக்கும், நல்ல கிளாரிட்டிலையும் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால நீங்கள் அனிமேஷன்ஸ் எல்லாமே இந்த ப்ரீமியர் ப்ரோவில் ஈஸியாக கிரியேட் பண்ணிக்க முடியும். ஃபிலிமோராலாம் அனிமேஷன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், நீங்கள் கிரீன் ஸ்க்ரீன் போட்டு பண்ண வேண்டியதுக்கும் ப்ரீமியர் ப்ரோவில் கிரீன் ஸ்க்ரீன்லாம் உங்களுக்கு தேவையில்லை, நார்மலாக நீங்கள் ஃபோட்டோஷாப் மாதிரி கிட்டத்தட்ட பண்ண முடியும் அனிமேஷன்ஸ் எல்லாமே. ஸோ அதே மாதிரி இந்த ப்ரீமியர் ப்ரோவில் உங்களுக்கு ஆடியோவும் வந்து எடிட் பண்ணிக்க முடியும், அதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஆடியோ பிளஸ் வீடியோ ரெண்டுமே நீங்கள் இந்த சாஃப்ட்வேரில் எடிட் பண்ணிக்க முடியும். இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா ஒரு பெய்டு சாஃப்ட்வேர் தான். ஸோ அடோபில் எல்லா சாஃப்ட்வேருமே உங்களுக்கு பெய்டு சாஃப்ட்வேர் தான், இந்த சாஃப்ட்வேரும் பெய்டு தான். ஸோ பெய்டாக இருந்தாலுமே இதையும் எப்படி வந்து ஃப்ரீயாக கிராக் பண்ணி ஏற்றுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், நான் அதை வந்து உங்களுக்கு சொல்லித்தரக்கூடாது. ஸோ அதனால் இன்கேஸ் நான் வந்து சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி சொன்னது போல் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள், கண்டிப்பாக இதை பற்றி டீட்டெயிலாக வந்து பேசுவோம். ஸோ ஃபைனலாக இந்த ப்ரீமியர் ப்ரோ என்னென்ன டிவைசஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விண்டோஸ் மட்டும் மேக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ விண்டோஸ்லேயும் உங்களுக்கு ப்ரீமியர் ப்ரோ சப்போர்ட் ஆகும், மேக்லேயும் வந்து ப்ரீமியர் ப்ரோ வந்து உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஃபிலிமோரா 9 கற்றுக்கிட்டு வச்சிருக்கீங்க அண்ட் ஃபிலிமோரா 9 நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, பட் நெக்ஸ்ட் லெவலுக்கு என்னுடைய வீடியோ எடிட்டிங் கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ப்ரீமியர் ப்ரோவை கன்சிடர் பண்ணலாம். அண்ட் இப்போ இந்த ப்ரீமியர் ப்ரோக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்மளுக்கு மேக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் கட் ப்ரோ எக்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு சாஃப்ட்வேரை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபைனல் கட் ப்ரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியரில் இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸுமே இந்த ஃபைனல் கட் ப்ரோவில் உங்களுக்கு கிடைச்சதும், அண்ட் இந்த ஃபைனல் கட் ப்ரோ பார்த்தீங்கன்னா மேக் யூசர்ஸுக்கு மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும், விண்டோஸ் யூசர்ஸுக்கு உங்களுக்கு ஃபைனல் கட் ப்ரோ வந்து கிடைக்காது, அதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்கேஸ் நீங்கள் மேக் யூசராக இருந்தீங்க அப்படின்னா ஃபைனல் கட் ப்ரோவை தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். அண்ட் இந்த ஃபைனல் கட் ப்ரோவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் ப்ரோ உங்களுக்கு யூஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நான் சொன்ன மாதிரி கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட் ஃபைனல் கட் ப்ரோ நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ யூஐ பொறுத்த வரைக்கும் ஃபைனல் கட் ப்ரோ செம்மையாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ ப்ரீமியர் ப்ரோவில் இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸுமே, அங்கே இருக்கக்கூடிய எல்லா பவர்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே ஃபைனல் கட் ப்ரோலையும் இருக்குது. ஸோ ஃபைனல் கட் ப்ரோலையும் நீங்கள் அனிமேஷன்ஸ் எல்லாமே பக்காவாக வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃபைனல் கட் ப்ரோலையும் நீங்கள் ஆடியோ வந்து எடிட் பண்ணிக்க முடியும், அதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃபைனல் கட் ப்ரோ மேக் யூசர்ஸ்க்கு ஒன்றும் ஃப்ரீயாக கிடைக்கிறது இல்லைங்க, மேக் யூசர்ஸும் பணம் கொடுத்து தான் வாங்கணும். ஸோ இதையும் ஈஸியாக நீங்கள் ஃப்ரீயாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஃபிலிமோரா 9 நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபிலிமோரா 9 கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரீமியர் ப்ரோ வந்து கற்றுக்குங்க. எடுத்தோடனே நீங்கள் ப்ரீமியர் ப்ரோக்கு போனால் நிறைய விஷயங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க, அது வந்து அட்வைசபிள் கிடையாது. ஏன்னா டைரெக்டாக நீங்கள் ப்ரீமியருக்கு போகும்போது அங்கே நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே வந்து லெஸ்ஸான ஃபீச்சர்ஸ் இருக்கும், ஃபர்ஸ்ட் இதை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை கற்றுக்கிறது தான் ஒரு நாள் ரெக்கமெண்டட். ஸோ அதுதான் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். அண்ட் இப்போ நம்ம வீடியோ எடிட்டிங்க்கு என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இந்த ரெண்டு சாஃப்ட்வேர் இல்லாமல் வேறு நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது, பட் அதெல்லாம் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் ஃபிலிமோரா கற்றுக்கிட்டதுக்கப்புறம் ஓரளவு வீடியோ எடிட்டிங் பார்த்தீங்கன்னா ஐடியா வந்து உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாச்சும் கற்றுக்கணும், நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்களோட வீடியோ கொண்டு போகணும் அப்படின்னு வச்சிங்கன்னா டைரெக்டாக நீங்கள் ப்ரீமியர் ப்ரோ கற்றுக்கலாம். ஸோ ஈஸியாக தான் இருக்கும், ஃபிலிமோரா கற்றுக்கிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரீமியர் ப்ரோ கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரீமியர் ப்ரோ கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பக்காவாக இருக்கும். ஏன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் போகும்போது ப்ரீமியர் ப்ரோ ப்ளஸ் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, இதில் எஃபெக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ப்ளஸ் ப்ரீமியர் ப்ரோ இந்த ரெண்டு சாஃப்ட்வேர் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா சினிமா லெவலில் நீங்கள் எடிட் பண்ணலாம், வேறு லெவலில் நீங்கள் உங்களுக்கு வந்து எடிட் பண்ண தெரியும், அந்தளவுக்கு நீங்கள் வந்து ட்ரெயின் ஆகிடுவீங்க. ஸோ அதனால் நான் என்ன சொல்லுன்னா ஃபர்ஸ்ட் ஃபிலிமோரா கற்றுக்குங்க, அதுக்கப்புறம் ப்ரீமியர் ப்ரோ கற்றுக்குங்க. இன்னும் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறோம் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ப்ளஸ் ப்ரீமியர் ப்ரோ ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி ஒரு செம்மையான வீடியோவை நீங்கள் வந்து மேக் பண்ணலாம். ஸோ ஆடியோ எடிட் பண்ணுறது அப்படிங்கிறது நீங்கள் இந்த வீடியோ எடிட் பண்ணுற சாஃப்ட்வேர்லேயே ஆடியோவும் வந்து எடிட் பண்ணிக்கலாம், அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, பட் நிறைய ஆப்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் டெடிக்கேட்டடாக ஆடியோ எடிட் பண்ணுறதுக்குன்னு ஒரு சில சாஃப்ட்வேர் இருக்குது, அந்த சாஃப்ட்வேர் பண்ணிங்கன்னா எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு அங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஆடியோ எடிட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி தெரியல பெஸ்ட்டான சாஃப்ட்வேர் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் சாஃப்ட்வேர் ரொம்பவே ஈஸியாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் பிகினர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அடாசிட்டி அப்படிங்கிற அந்த ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ இந்த சாஃப்ட்வேர் முற்றிலும் இலவசம் தான், இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் தான். ஸோ யார் வரலாம் அவங்களுடைய அஃபிஷியல் பேஜ்லேயே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆடியோவில் நிறைய எஃபெக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, லைக் என்னுடைய எக்கோ வந்து கொஞ்சம் வேறு மாதிரி கேட்கறது, வாய்ஸ் வந்து மாற்றி கொஞ்சம் கேட்கறது, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த அடாசிட்டியில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அடாசிட்டியில் நீங்கள் நாய்ஸும் வந்து ரிடெக்ட் பண்ணிக்க முடியும். அதாவது இப்போ நான் பேசும்போது சுற்றி பேக்ரவுண்ட் நாய்ஸ் நிறைய இருக்குது, பட் இருந்தாலுமே அதை வந்து நான் ரெடியூஸ்
பண்ணி உங்களுக்கு வீடியோவில் வந்து காமிக்கிறேன். ஸோ அதையும் வந்து நீங்கள் இந்த ஒரு சாஃப்ட்வேரில் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி இந்த சாஃப்ட்வேரில் நீங்கள் ரீவோவும் வந்து பண்ணிக்க முடியும். அதாவது உங்களுடைய சவுண்டை நீங்கள் ரீவ் பண்ணிக்க முடியும். வேறு மாதிரி கேட்குற மாதிரி நீங்கள் எல்லாமே எக்கோவை கொஞ்சம் குறைச்சிட்டு ஆம்பிடியூட் கொஞ்சம் ஏற்றி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து இந்த சாஃப்ட்வேரில் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதனால் பிகினர்ஸுக்கு நான் இந்த சாஃப்ட்வேரை ரெக்கமெண்ட் பண்ணுவேன், ஆடியோ எடிட்டிங்க்கு. ஸோ கைஸ், இப்போ ஆடியோ எடிட்டிங்லேயே நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும், எனக்கு ஆடியோ வந்து வேறு லெவலில் எடிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அடோப்ல ஆடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெய்டு சாஃப்ட்வேர் தான். பட் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள், எப்படி ஃப்ரீயாக ஏற்றது அப்படிங்கிறத உங்களுக்கு அங்கே வந்து சொல்லித்தரேன். இப்போ நம்ம அடோப் எடிஷன் பார்த்தோம்னா ப்ரீமியர் ப்ரோ மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ப்ரீமியர் ப்ரோ அளவுக்கு இருக்காது, இது கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். பட் இதுலேயுமே உங்களுக்கு அடாசிட்டியில் இருக்கக்கூடிய முக்காவசி ஃபீச்சர்ஸ் இதில் வந்து உங்களுக்கு கவர் ஆயிடும். அது மட்டும் இல்லாமல் அடோப் எடிஷனில் இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. குவாலிட்டியான ஒரு அவுட்புட்டையும் நீங்கள் வந்து இந்த அடோப் எடிஷன் மூலமாக வந்து வாங்கிக்க முடியும். ஸோ அதனால் நெக்ஸ்ட் லெவலில் ப்ரோ லெவலில் நீங்கள் வந்து ஆடியோ எடிட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அடோப் எடிஷனை கன்சிடர் பண்ணலாம். ஸோ இப்போ நான் கூட பார்த்தீங்கன்னா அடோப் எடிஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க ஆடியோ வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நான் வந்து அடோப் எடிஷனை தொடர்ந்து வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ கேஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ மற்றும் ஆடியோ எடிட் பண்ணுறதுக்கு பெஸ்ட் சாஃப்ட்வேர் 2020 என்னென்ன சாஃப்ட்வேர் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஸோ இன்னும் ரீகேப் வந்து நான் பண்ணுறேன். ஸோ பிகினர்ஸுக்கு கண்டிப்பாக நான் ஃபிலிமோரா 9 வந்து கன்சிடர் பண்ண சொல்லுவேன். ஏன்னா ஃபிலிமோரா 9 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேசிக்காக இருக்கக்கூடிய டாஸ்க் எல்லாமே நீங்கள் பக்காவாக பண்ண முடியும். அண்ட் ஆடியோ எடிட் பண்ணுறதுக்கு பிகினர்ஸுக்கு ஆடாசிட்டி அப்படிங்கிற அந்த சாஃப்ட்வேரை நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்ட் நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வேறு எந்த சாஃப்ட்வேரும் இல்லாமல் நீங்கள் தாராளமாக ப்ரீமியர் ப்ரோக்கு வந்து போகலாம். ஸோ மற்ற சாஃப்ட்வேர்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டு அது வேஸ்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா ப்ரீமியர் ப்ரோலுக்கும் எந்த சாஃப்ட்வேருமே உங்களுக்கு ஒர்த்தாக இருக்காது. அந்த சாஃப்ட்வேர் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் உங்களெல்லாம் பண்ண முடியும். ஸோ அதனால் ஃபிலிமோரா 9 கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் நான் வந்து டைரெக்டாக உங்களை ப்ரீமியர் ப்ரோ கற்றுக்க சொல்லுவேன். ஸோ இந்த ப்ரீமியர் ப்ரோவை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் ப்ரோ லெவலில் வீடியோ எடிட் பண்ணுற அளவுக்கு ட்ரெயின் ஆகிடுவீங்க. அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரோ லெவலில் ஆடியோ எடிட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அடோப் அடிஷனை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இதுதான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பெஸ்ட்டான வீடியோ மற்றும் ஆடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் எல்லாத்தையுமே பார்த்துருந்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மற்றும் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கம் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே கேஸ், மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.